फ्रेंड्स, नेक्स्ट 5 मार्क क्वेश्चन इज सरफेस टेंशन बाय कैपिलरी राइज मेथड। अब एना इंगे वंदे और लिक्विड कॉलम मेल एयर इरुके इंगे वाटर अदावद लिक्विड इरुके। ओके, एयर लिक्विड इंदा रेंडुकुम संधिक्के कूडिय इंदा इडम दा एना दे इंटरफेस अप्डीन सोल्वोम। अब इंगे उल्ल वंदे प्रेशर अधिकम वेलिये वंदे प्रेशर कम्मी। ओके, अब वो प्रेशर डिफरेंस बेसिक फैक्टर फॉर राइजिंग अप ऑफ वाटर इन ए नैरो ट्यूब अब इंगे ग्रेविटी इन्फ्लुएंस नाम एड़ो। अब मेन एयर सरफेस वाटर सरफेस इडल प्रेशर डिफरेंस लिक्विड वो ट्यूब को अदिका फिनोमेना अब அடுத்து த கேபிலரி ரைஸ் இஸ் மோர் டாமினேட் இன் கேஸ் ஆஃப் எ வெரி ஃபைன் டியூப். ரொம்ப நேரோ டியூப்பில் தான் கேபிலரி ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் த ஃபினாமினா இஸ் த அவுட்கம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஆனால் இந்த கேபிலரிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வி அரைவ் அண்ட் எக்ஸ்பர்சன் which relate the capillary rise and surface tension. Okay, va? Okay, consider this is the capillary tube which is vertical in a beaker containing water. Water kulla vachirke. Appa that is the rise in the capillary tube. Some height, say hachangra height la adu rise aayirukku. Okay, va? இப்போ இது வரைக்கும் நான் டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பேசினதெல்லாம் இப்போ வாட்டர் அங்கிறதுனால இங்கே மெனிஸ்கஸ் என்ன மெனிஸ்கஸ் கான்கேவ் மெனிஸ்கஸ். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், நார்மல் தட் இஸ் டேஞ்சன்ஷியலாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் வரைகிறேன், திஸ் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இது டவுன்வேர்டாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஈக்குவலாகவும் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, நியூட்டன்ஸ் தேர்லாம் படி. ஸோ வாட்டர் மேலே இது ஒரு டவுன்வேர்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா வாட்டர் இந்த இன்டர்ஃபேஸ் மேலே ஒரு ஈக்குவலாக ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ தட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டி. அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்லேயுமே சர்ஃபேஸ் டென்ஷன் டேஞ்சன்ஷியலாக இப்படி ஆக்ட் ஆகும், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நவ் திஸ் இஸ் ரிசால்வ்ட் இன் டு டூ காம்போனன்ட்ஸ். ஏன்னா இது வெர்டிக்கலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது தீட்டா, இதுவும் தீட்டா. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் தீட்டா, இந்த ஆங்கிளும் தீட்டா. ஓகேவாப்பா, இப்போ வந்து பாருங்கள் இதை இந்த டீயை நான் என்ன பண்ணுறேன், ரிசால்வ் பண்ணுறேன். அப்போ ரிசால்வ் பண்ணும்போது இது எப்படி காம்போனன்ட், இதை ரிசால்வ் பண்ணலாம். அப்போ இதை ரிசால்வ் பண்ணும்போது இங்கே தீட்டா இருக்கக்கூடிய இந்த டைரெக்ஷனில் டி காஸ் தீட்டா, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது டி சைன் தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் இந்த டைரெக்ஷன் வந்து டி காஸ் தீட்டா, இந்த டைரக்ஷன் வந்து டி சைன் தீட்டா. ஓகே, ஸோ ஹியர் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ரிசால்வ்ட் இன் டு டூ காம்போனன்ட்ஸ். இங்கே ஹரிஜாண்டல் காம்போனண்ட்டுங்கிறது டி சைன் தீட்டா, வெர்டிகல் காம்போனண்ட்டுங்கிறது டி காஸ் தீட்டா. அப்போ இந்த ஹரிஜாண்டல் காம்போனண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த நார்மல் காம்போனண்ட் டி காஸ் தீட்டாங்கிற காம்போனண்ட் இருக்கு இல்லையா, which acts vertically upwards the direction la it acts throw out the meniscus, the meniscus full ah act aagum. appa act aagradanaala da inda liquid vandu rise a irukke appdinu solran. appa total meniscus appdina eppadi varayalam, so inda edathila circumference eppadi irukum, it is a circle, idu ore circle a irukum the meniscus. okay, அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா
ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஆர்ங்கிற இந்த சர்க்கிளுடைய இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இந்த அப்வர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ டோட்டல் அப்வர்டு ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ ரைட் வாட் இஸ் டோட்டல் அப்வர்டு ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் அப்வர்டு ஃபோர்ஸ்னால் பாருங்கள், இங்கே ஃபோர்ஸ் என்னது டி காஸ் தீட்டா. ஸோ எவ்வளவு சர்க்கம் எவ்வளவு இடத்துல ஆக்ட் ஆகுது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் மெனிஸ்கஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும், 2πr. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2πr டி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த தீட்டாங்கிறது இங்கே ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட், ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் திஸ் டியூப். ஓகே, அடுத்து வந்து இந்த லிக்யூடுடைய டென்சிட்டியை ரோ அப்படின்னு வச்சுக்கலாம், ஹைட்டுங்கிற அளவு ரைஸ் ஆகிருக்கு. இப்போ வால்யூம் ஆஃப் த லிக்யூடு இன் த டியூப், இந்த டியூப்பில் இந்த பார்ட்டை தான் நான் கால்குலேட் பண்ணோம், இது வரைக்கும் லெவல் இருக்குது. அப்போ எவ்வளவு ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகேவா, அப்போ எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு பாருங்கள், முதல் வந்து இந்த இடம் வரைக்கும் வச்சுக்கிறேன், ஹைட்டையும் இது வரைக்கும் வேணாம் இது வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன்னா இது என்னவாக இருக்குது, இட் இஸ் எ சிலிண்டரா, சிலிண்டர் ஆஃப் ஹைட் ஹைச் ரேடியஸ் ஆர். ஓகேவா, அப்போ நான் என்ன எழுதணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் லிக்யூடு காலம், லிக்யூடு காலம் இன் த டியூப், இந்த டியூப் வி அங்கிறது எழுதணும், ஈக்குவல் டு எப்படி இருக்கு, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹைட் ஹச்ன்னு எழுதிடலாமா. அப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் தனியாக வரைகிறேன் பாருங்க, இந்த பார்ட். அப்போ இந்த பார்ட்டுடைய ரேடியஸ் ஆர் இன்ட்டு ஹச் ஹைட் ஹச். அப்போ இதில் என்ன இருக்குது, லிக்யூடு இருக்குது. ஓகேவா, இதில் லிக்யூடு இருக்குது. ஓகேப்பா, அப்போ இங்கே வால்யூம் ஆஃப் லிக்யூடு காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர், ரேடியஸ் ஆர் அண்டு ஹைட் ஆர். ஓகேவா, ப்ளஸ் அதான் சிலிண்டர். ஓகே, இப்போ என்ன இருக்குது, இந்த இடம் வரைக்கும் சொல்லியாச்சு, ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் லிக்யூடு இருக்கா, இந்த ஹைட் வரைக்கும் வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துல லிக்யூடு இருக்குல்லையா. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் லிக்யூடு இருக்குல்லையா, அப்போ இதை நான் கண்டுபிடிக்கணும்ல. ஓகேவா, அப்போ இந்த பார்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இதை என்னன்னு சொல்லலாம், இப்போ வால்யூம் ஆஃப் லிக்யூட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்டு ஹைட் ஆர். இப்போ இதுவும் ஆர், இந்த இதுவும் என்னது ஆர். ஓகேவா, ரைட். அப்போ இதை ஒரு சிலிண்டர்கள் ஷேப்பாக எடுத்துகிட்டு இதனுடைய என்டையர் வால்யூமை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ப்ளஸ் வால்யூம் ஆஃப் லிக்யூட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்டு இங்கே வந்து ஹைட் ஆர்ன்னு சொல்லக்கூடாது, இதில் ஃபஸ்ட்டு கேஸில் ஹைட் ஹச். ஓகேவா, செகண்ட் கேஸில் தான் ரேடியஸ் ஆர் அண்டு ஹைட் டு ஆர். ப்ளஸ் இப்போ ஹோலாக வால்யூம் பார்த்துட்டேன், இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணால் இந்த லிக்யூடு கிடச்சிடும், லிக்யூடுடைய வால்யூம் இதை பார்க்க எப்படி இருக்குது, ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கா. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸை மைனஸ் பண்ணிட்டா இந்த லிக்யூட் எனக்கு கிடச்சிடும். ஓகேவா,
அப்போ இங்க மைனஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படின்னு நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அப்போ வால்யூம் ஆஃப் த லிக்யூட் காலம் எவ்வளோப்பா? லிக்யூட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் ஹைட் அச்சா? இது பார்க்க எப்படி இருக்குது? சிலிண்டர் மாதிரி இருக்கா? அப்போ ஒரு சிலிண்டருடைய வால்யூம்க்கு ஃபார்முலா என்னது? தட் இஸ் 2πr² வராது, அதாவது பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இங்கே பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறது இதனுடைய வால்யூம். அடுத்து இந்த ஹோலை இந்த சிலிண்டருக்கு பார்க்குறேன், இதில் ரேடியஸும் ஆறு ஹைட்டும் ஆறு. அப்போ வந்து இதுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹைட்டுங்கிற இடத்துல திரும்ப ஆர் போடுறேன். மைனஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர், ஒரு ஃபுல் ஸ்பியர்னா வால்யூம் என்னது? 4/3πr³? அதில் பாதி என்னது? 2/3πr³ அப்படின்னு வந்துடும். அப்போ இதுதான் வால்யூம் ஆஃப் த லிக்யூடு காலம் இன் த டியூப். அப்போ இதை பாருங்கள், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் பை ஆர் க்யூப் மைனஸ் 2/3πr³. ஓகேவா? அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதை எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும்? 3πr³ மைனஸ் 2πr³. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் பை ஆர் க்யூப் பை 3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து என்னது? வால்யூம். அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய இந்த அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, டி காஸ் தீட்டா, அதுதான் என்ன பண்ணுது? இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்யூடோடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது. இந்த லிக்யூடோடைய வெயிட் எப்படி இருக்கும்? டவுன்வேர்டாக இருக்கும். வேஎம்ஜி. இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது? மாஸ் பை யூனிட் வால்யூம். அப்போ எம் ஈக்குவல் டு என்னது? ரோ இன்டு வி. அப்போ இதை எப்படி எழுதலாம்? எம்ஜி ஈக்குவல் டு ரோ வி ஜி அப்படின்னு எழுதலாமா? ரைட், ரோ வி ஜி. அப்போ இது டவுன்வேர்டு ஃபோர்ஸ், இட் இஸ் பேலன்ஸ் பை திஸ் அப்வேர்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்வேர்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், திஸ் இஸ் அப்வேர்டு ஃபோர்ஸ். அப்போ அப்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 2πRT காஸ் தீட்டா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது? ரோ விஜி. எம்ஜின்னு போட்டு மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் எழுதியிருக்கோம், ரோ விஜி. இதில் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம இதில் இருந்து வால்யூமை இந்த டேர்ம்லேருந்து எழுதலாம். இப்போ இந்த டேர்மில் பை ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஹச் இருக்கும், ப்ளஸ் பை வெளியே வந்துருச்சு, ஆர் ஸ்கொயர் வெளியே வந்துட்டால் ஆர் பை 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ வந்து பாருங்கள், 2πRT காஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே ரோ, ரோ ஜியை லாஸ்டில் வச்சுக்கலாம், மொதல் வால்யூமை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பை ஆர் ஸ்கொயர் ஹச் ப்ளஸ் ஆர் பை 3. ஓகே, அண்ட் கன்சிடர் த டியூப் இஸ் வெரி வெரி நேரோ, ரொம்ப நேரோவாக இருக்குன்னா ஆர் இஸ் வெரி ஸ்மால், இதில் பாதி தான் ஆர். அப்போ ஆர் பை 3 இஸ் வெரி ஸ்மால், ரொம்ப ஸ்மால் ஆயிரும். ஓகே, தட் இஸ் இட் இஸ் வெரி ஸ்மால். ஸோ ஹியர் த ஆர் பை 3ங்கிற டைம் ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லை, இட் இஸ் நெக்லெக்டட். அப்போ 2πRT காஸ் தீட்டா இங்கே வந்து என்னது அப்படின்னு கேட்டேன்னா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம், ரோ ஜி இருக்குது.
இந்த பை கேன்சல் ஆயிருமா, இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மற்றது அப்படியே எழுதுங்க, டூ டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர்ஹெச் ரோ ஜி. நீ சர்ஃபேஸ் டென்ஷனும் கண்டுபிடிக்கலாம், அதே நேரத்தில் ஹைட்டும் கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன்னா டி எங்கே வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு மெயின். ஓகேவா, இதை யாவும் வச்சுட்டா நம்ம ரெண்டு இதையும் கொண்டு வரலாம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஆர்ஹெச் ரோ ஜி, இந்த டூ காஸ் தீட்டாவை கீழே அனுப்பிடு. நீ அதே மாதிரி லிக்யூட் ரைஸை கண்டுபிடிக்கணும்னா ஹச் வேணும் உனக்கு, அப்போ ஆர் ரோஜியை கீழே அனுப்பிடு. அப்போ டூ டி காஸ் தீட்டா பை என்னது, இங்கே ஹச் வேணுமா, ஆர் ரோ ஜி கீழே போய். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஆர். நம்ம படித்ததை கொண்டு வந்துட்டோம் பாரு, ஆர்னா ரேடியஸ், ரேடியஸ் நேரவாக இருந்தால் அதில் ரைஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.